தமிழ் நல் நெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. எஃப்டி கிரெடிட் கார்டு, செக்யூர்டு கிரெடிட் கார்டு, இன்ஸ்டன்ட் கிரெடிட் கார்டு, எப்படி வேணால் சொல்லலாம். இந்த கிரெடிட் கார்டு வந்து இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. ஈவன் தோ இதை வந்து 2016-17 ரெண்டு மூணு பேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும், இப்போது இதோடைய தேவை அதிகமாக இருக்குது. இந்த ப்ரீபெய்ட் கிரெடிட் கார்டு, பை நோ பே லேட்டர், இந்த மாதிரிலாம் இருக்கிற இந்த ஃபீல்டில் வந்து இப்போது எஃப்டி கிரெடிட் கார்ட்ஸுக்கும் வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபிக்ஸட் டெபாசிட் கிரெடிட் கார்டு. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு 5 கார்டை நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அதில் எது பெஸ்ட் கார்டு அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். 5 கார்டை பற்றின இன்ஃபர்மேஷனுமே கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த கார்டு பெஸ்ட் கார்டோ அந்த கார்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்கு போகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் எங்களுடைய சலம்பல் இது தான், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செக்யூர்ட் கிரெடிட் கார்ட்ஸ்னால் என்ன? செக்யூர்ட் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ஒரு எஃப்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் லிமிட்டு தான் வந்து செக்யூர்ட் கிரெடிட் கார்டு. ஸோ இது ரொம்ப புது டாப்பிக்காக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டாக கொடுக்கலனாலும் எஃப்டிக்கு அகெயின்ஸ்டாக லோன், இல்லை எஃப்டிக்கு அகெயின்ஸ்டாக ஓவர் டிராஃப்ட், இதெல்லாமே வந்து நம்ம பேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப செக்யூர்டு ஃபார்ம் ஆஃப் லோன் அப்படிங்கிறதுனால ஒரு எஃப்டியை ஓப்பன் பண்ணி அந்த எஃப்டிக்கு அகெயின்ஸ்டாக அந்த எஃப்டி மேலே அதை கொலாட்டரலாக யூஸ் பண்ணி ஒரு 80% or 90% லோனாக கொடுக்கறது வந்து தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இதனால் வந்து பேங்க்குக்கும் பெனிஃபிட் இருக்குது, கஸ்டமருக்கும் பெனிஃபிட் இருக்குது. எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எஃப்டி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அவசரமாக ஒரு தேவை இருக்குது ஆனால் ஒரு 50,000 தான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ, அந்த 2 லட்சம் ரூபாய் எஃப்டியை நீங்கள் வந்து உடைக்க வேண்டாம், அதை க்ளோஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து 50,000 ரூபாய்க்கு ஒரு ஓவர் டிராஃப்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை எப்பவும் போல் அதுக்கு ஒரு செக் புக் கொடுப்பாங்க, அதை எப்பவும் போல் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ தேவைப்படும் போது அந்த 50,000 யூஸ் பண்ணிவிட்டு அதிகமாக பணம் வரும்போது அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் கட்டிடலாம். ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் மாதிரியே அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து கொலாட்டரல் எதுவும் இல்லாமல், அன்செக்யூர்டாகவும் இல்லாமல். ஏன்னா அன்செக்யூர்டு லோன் கேட்டிங்கன்னா பேங்க் கொடுக்க மாட்டாங்க, அது நமக்கு ஈஸி ஆனால் பேங்க்குக்கு கஷ்டம். செக்யூர்டு லோன் வந்து பேங்க்குக்கு ஈஸி, நமக்கு கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு லிக்யூட் செக்யூரிட்டியை வைக்கிறது ஜுவல் லோனுக்கு அப்புறம் ரொம்ப செக்யூர்டு லோன் வந்து ஜுவல் லோனுக்கு மேலேன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப செக்யூர்டு லோன் வந்து இந்த எஃப்டி லோன். ஸோ இந்த எஃப்டி லோனை வந்து இப்போ ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ எஃப்டி கிரெடிட் கார்டாக வந்திருக்கு. ஸோ எஃப்டி கிரெடிட் கார்ட்ஸில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அதே தான் ஓவர் டிராஃப்ட் லிமிட் மாதிரி உங்களுக்கு கிரெடிட் லிமிட் கிடச்சிருது. எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்போ கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் எஃப்டிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, அதை யாரும் மறந்துடக்கூடாது. ரேட் ரொம்ப கம்மி தான் எஃப்டிக்கு, 5% or 6% இப்போலாம் கொடுக்குறாங்க. ஒரு சில பேங்க் அப் டு 7% வரைக்கும் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ப்ரைவேட் பேங்க்ஸு. இருந்தாலும் எஃப்டி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துக்கிட்டே இருக்கும், இது தேவையானப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த எஃப்டி கிரெடிட் கார்டு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எஃப்டிக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லாமே கொடுக்குறோங்கிற பட்சத்தில் வந்து எஃப்டி லிமிட் எவ்வளவு, ஃபிக்ஸட் டெபாசிட் லிமிட் எவ்வளவுங்கிறத பொறுத்து மட்டும்தான் வந்து உங்களுக்கு கார்டு இஷ்யூ பண்ணலாமா வேண்டாமான்னு தீர்மானிக்கப்படுகிறது. இன்கம் ப்ரூஃபு, சேலரி ஸ்லிப்பு, ஐடி ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். சிபில் ஸ்கோரும் இதில் யாரும் பார்க்க போகிறதில்ல. சரி, முக்கியமாக யாருக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா, சிபில் ஸ்கோரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஏதோ ஒரு லோன் வாங்கி, முக்கியமாக எஜுகேஷன் லோன் வாங்கி அதை கட்ட முடியாமல் செட்டில் பண்ணிவிட்டு வெய்வரோ ரைட் ஆஃபோ சிபில் ஸ்கோரில் சிபில் ரிப்போர்ட்டில் வாங்கிட்டு ஃபர்தராக எந்த கிரெடிட் கார்டோ பர்சனல் லோனாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஜுவல் லோனுக்கு அடுத்து இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எஃப்டியை வச்சு நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கலாம். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து எந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரியுமே இல்லாதவங்க, -1 அப்படின்னு வரும் இல்லையா கிரெடிட் ரிப்போர்ட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க கிரெடிட் ஸ்கோரை வந்து ஒரு சாலிட் கிரெடிட் ஸ்கோர் வச்சுக்கணும், அதுவும் ரிஸ்க் இல்லாமல் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கிரெடிட் கார்டை பற்றின ஒரு முன்னுரை. இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நம்ம கார்டு கம்பேரிஷனுக்கு போயிடுவோம் வாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பேராமீட்டர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் வந்து இந்த 5 கார்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அண்ணாச்சி எஸ்பிஐ. எஸ்பிஐ உன்னாட்டி கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து அகெயின்ஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா, முதல்ல ஜாயினிங் ஃபீ எதுவும் கிடையாது. 499 ரூபா மொதல் 4 வருஷத்துக்கு அப்புறம், ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் 499 சார்ஜ் இருக்குது. மினிமம் எஃப்டி வந்து 25,000. இது வந்து கொஞ்சம் ஹையர் சைட், அதனால தான் இதை வந்து நான் வந்து ரெட் கலரில் போட்டிருக்கேன். மீதி இருக்கிற கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வந்து கம்மியாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க. 80-90% வந்து லிமிட். யூஸ்வலாக 90% கொடுத்துருவாங்க, பட் ஸ்டில் 80-90% கொடுத்துருக்காங்க.
ஃபியூயல் சர்ச்சார்ஜ் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபியூயல் சர்ச்சார்ஜ் வெய்வர் இருக்குது இந்த கார்ட்ஸுக்கு. ஸோ 500 ரூபாய்க்கு மேலே 3000 ரூபாய்க்கு உள்ளே நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டிங்க, டீசல் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபியூயல் சர்ச்சார்ஜ் 1% கிடையாது. நான் வந்து முக்கியமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது அந்த மாத கடைசியில் பெட்ரோல் போடுறதுக்கு தான். ஸோ அப்போ வந்து கையில் காசு இருக்காது அந்த அளவுக்கு. அதனால தான் வந்து இந்த ஃபியூயல் சர்ச்சார்ஜ் வெய்வர் அப்படிங்கிறத இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரிவார்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் கிடைக்குது. 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1 பாயிண்ட் கிடைக்கும். இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமா பர்ச்சேஸ் அப்படின்னா பண்ணிக்கலாம். கேஷ் விட்ரா பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம். ஸோ கேஷ் விட்ராயல் பொறுத்த வரைக்கும் எல்லா கார்டுக்கும் ஒரே ரூல் தான். நீங்கள் கேஷ் என்றைக்கு விட்ரா பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகே, அது வந்து கந்து வட்டி மாதிரி. நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி கார்டு ஸ்வைப் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் 20-50 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இது லிமிட் அப்ளை ஆகும். நீங்கள் கார்டு விட்ரா பண்ணிட்டீங்க ஏடிஎம்மில், கேஷ் விட்ரா பண்ணிட்டீங்க ஏடிஎம்மில் அப்படின்னா டே 1லேருந்து 33% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 33% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயத்துக்கு பொருந்தும். ஒன்று வந்து கேஷ் வித்ட்ராயல் பண்ணிங்கன்னா டே 1லேருந்தே வந்து 33% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் டியூ அமௌண்ட்டை ஆன் டைம் கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில், உங்கள் பில்லு வந்து நீங்கள் ஃபுல்லாக கட்டலை, மினிமம் டியூ அமௌண்ட்டை நீங்கள் கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் முக்கியமான வருமானம் கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்க்கு. ஸோ அதுவும் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 33% சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டு. இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் வந்து 20-50 டேஸ். 20 டேஸ்லாம் ரொம்ப அந்நியாயம். செக்யூர்ட் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து 50 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு 30-40 டேஸாவது கொடுக்கணும். 20 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, பட் அவங்களோட கால்குலேஷன் இல்லாமல் 50 டேஸ் போட்டு தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் கஸ்டமர் ப்ரொஃபைலை பொறுத்து மாற்றுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். ஸோ இது ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு லிஸ்ட்டில். செகண்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இன்ஸ்டா ஈசி கார்டு இதுக்கு பேர். இதுக்கு ஜாயினிங் ஃபீ எதுவும் கிடையாது. மினிமம் எஃப்டி அமௌண்ட் 20,000 இருந்தாலே போதும். கிரெடிட் லிமிட் ஆனால் வந்து 80% வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. எஸ்பிஐயில் வந்து அப் டு 90% கொடுக்குறாங்க, பட் இங்கே வந்து 80% தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபியூயல் சர்ச்சார்ஜ் வந்து 400 ரூபாயிலேருந்து 4000 ரூபா வரைக்கும் வெய்வுடு. ஸோ 500, 3000 பதில் 400, 4000. ஸோ 6 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 200 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 6 பாயிண்ட். 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் பாயிண்ட் கிடைக்குமானா கிடைக்காது. 200 ரூபா மினிமம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஸ்பெண்ட் பண்ணால் 6 பாயிண்ட். இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், கேஷ் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நாம்ஸ் வந்து அதே தான், எஸ்பிஐக்கு சொன்னது தான். எல்லா கார்டுக்குமே அதே தான் பொருந்தும், எக்ஸப்ட் ஒரு கார்டு. அந்த ஒரு கார்டு என்னங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் வந்து கொடூரத்துக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, 52%. ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த லிஸ்ட்லேயே வந்து இதுதான் ரொம்ப அதிகம். அதனால தான் அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட் வந்து 50 நாள் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 50 நாள்ங்கிறது ரொம்ப நார்மல். ஸோ எஸ்பிஐ ஏன் 20 டேஸ் கொடுக்குறாங்கன்னு தெரில. இன்னொரு கார்டு கூட 20 டேஸ் கொடுக்குறாங்க, பட் 50 டேஸ் வந்து நார்மல். இவங்களும் 50 டேஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட் கொடுக்குறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 3வதாக இருக்கிற கார்டு அண்ணாச்சி ஐசிஐசிஐ உடது. ஐசிஐசிஐ இன்ஸ்டன்ட் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு இது. ஸோ இதுக்கும் வந்து ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, ஆனுவல் ஃபீஸும் கிடையாது. மினிமம் எஃப்டி 20,000 இருந்தால் போதும். கிரெடிட் லிமிட் 80% வரைக்கும் கொடுக்குறாங்க. கிரெடிட் லிமிட்னா 10,000 ரூபா, நீங்கள் எஃப்டி வச்சுருந்தீங்கன்னா 8,000 ரூபா. ஸோ இங்கே மினிமம் 20,000 ரூபா நீங்கள் வைக்கணும்னா 16,000 ரூபா உங்களுக்கு கிரெடிட் லிமிட் கிடைக்கும். ஃபியூயல் சர்ச்சார்ஜ் வந்து அப் டு 4,000 கிடையாது. ஸோ நீங்கள் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலும் சரி, 4,000 ரூபா வரைக்கும் பெட்ரோல் போட்டாலும் சரி, 1% அந்த சர்ச்சார்ஜ் வெய்வர் வந்து கண்டிப்பாக உண்டு. ஸோ மினிமம் அமௌண்ட்டுன்னு எதுவும் கிடையாது, நல்ல விஷயம். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவது தான் அதிகம். ஸோ மினிமம் அமௌண்ட் இல்லாத ஒரு நல்ல விஷயம், அதனால் க்ரீன் கார்டில் கொடுத்துருக்கேன். ரிவார்ட் பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால். ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பலை, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரிவார்ட் பாயிண்ட்டை ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல வந்து ரிவார்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிக்கலாம், இன்னொரு இடத்துல வந்து வெறும் சென்ட் பாட்டில் தான் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இவங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி என்கேஷ் பண்ணிக்க கொடுக்குறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ரிவார்ட் பாயிண்ட்ஸை ஜஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பட் அது வந்து ஒரு சிங்கிள் பேராமீட்டராக வச்சுக்க வேண்டாம் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு. இஎம்ஐ கன்வர்ஷன் உண்டு, கேஷ் வித்ட்ரால் உண்டு, ஃப்ரம் டே 1 இன்ட்ரெஸ்ட்டும் உண்டு. இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் 30% பெர் ஆனம். ஸோ ரொம்ப கம்மி, 30%ங்கிறது ஒன் ஆஃப் த லோயஸ்ட். அதனால் அதை க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இதுவும் 50 நாள் வரைக்கும் கிரெடிட் பீரியட் கண்டிப்பாக உண்டு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 4வதாக இருக்கிற கார்டு வந்து பைசா பஜார் ஸ்டெப் அப் கார்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் வந்து பைசா பஜார் ஸ்டெப் அப் கார்டை வந்து ரிவ்யூ பண்ணுங்கன்னாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோவை நம்ம எடுத்தோம். பட் பைசா பஜார் ஸ்டெப் அப் கார்டை மட்டும் பற்றி போடுறது பதில் ஒரு 4-5 கார்டை கம்பேர் பண்ணி போட்டால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ இங்கேயும் வந்து ஜாயினிங் ஃபீ கிடையாது. ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா மினிமம் எப்படி 2,000 ரூபா இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏழை எளிய மக்களுக்காக
இருக்கக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு தான் வந்து பைசா பசார் ஸ்டெப் அப் கார்டு. ஆனால் மேக்ஸிமம் லிமிட் 100,000 வரைக்கும் தான். மற்ற எந்த கிரெடிட் கார்டுக்குமே இந்த மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. ஸோ இவங்க கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணும் அப்படிங்கிறதுனால மற்றதெல்லாம் பேங்க்கு அவங்களே கிரெடிட் கொடுக்குறாங்க. பைசா பசார் மட்டும் நம்ம மகாபிரபு எஸ்பிஎம் கொடுக்குறாரு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரீஷியஸ். மொரீஷியஸில் ஒரு பேங்கிங் வேலையும் கிடையாது நினைக்கிறேன். இந்த பேங்க் மொத்தமாக இந்தியாவிலேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கிரெடிட் லிமிட் 100% கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டாப் மோஸ்ட் ரிஸ்க். யூஸ்வலாக யாரும் வந்து 100% கிரெடிட் லிமிட் கொடுக்கவே மாட்டாங்க. பட் பைசா பசார் வந்து மார்க்கெட் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து 100% வரைக்கும் கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க. ஸோ 2,000 ரூபாய் நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா 2,000 ரூபாய் முழுசாக கிரெடிட் லிமிட்டில் கிடச்சிடும். ஆனால் 100,000 ரூபா வரைக்கும் தான் வாங்கிக்க முடியும். பட் ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஃபியூல் சர்சார்ஜ் வெய்வர்லாம் கிடையாதுங்க. 1% சர்சார்ஜ் பே பண்ணி தான் ஆகணும். ரிவார்ட் பாயிண்ட்டு 100 ரூபாய்க்கு 1 பாயிண்ட் தான் கொடுப்போம். இஎம்ஐ கன்வர்ஷன்லாம் நத்திங். கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். டே ஒன்லேருந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு. இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் 36%, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு ஓகே தான். 50% ஆக்சிஸ் பேங்க் கொடுக்குற அளவுக்கு இது வந்து கொடுக்கல. இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஹையர் சைடு ஐசிஐசிஐ பேங்க் கம்பேர் பண்ணும்போது. பணம் அவங்களோடது இல்லை இல்லையா, அதனால் வந்து எஸ்பிஎம் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்களோ அதுக்கு மேலே 1% இவங்க சொன்னால் இவங்களுக்கு லாபம், அதனால் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் வந்து 50 நாள் யூஷுவல். ஸோ 4 கார்டு பார்த்தாச்சு. நம்ம லிஸ்ட்டில் வந்து கடைசி கார்டு கொட்டாக். ஸோ நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு கார்டு வந்து கொட்டாக் ட்ரீம் டிஃப்ரெண்ட் கார்டு. இதுவும் வந்து செக்யூர்ட் கிரெடிட் கார்டு தான். ஜாயினிங் ஃபீஸ் ஆனுவல் ஃபீஸ் எதுவும் கிடையாது. எஃப்டி வந்து 10,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்ல பாயிண்ட்டு. பைசா பசார் மாதிரி 2,000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நாமினல் தான். 10,000 எஃப்டி கேட்குறது ரொம்ப ஓகே தான். கிரெடிட் லிமிட் 90% வரைக்கும் கொடுக்குறாங்க, அதுவும் நல்ல விஷயம். ஃபியூல் சர்சார்ஜ் வெய்வர் உண்டு. 500 ரூபாயிலேருந்து 3,000 ரூபா வரைக்கும். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 2.100 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் இஎம்ஐ கன்வர்ஷன் கிடையாது. இது ஒன்று தான் எனக்கு இந்த கார்டில் வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயமா பட்டது. இஎம்ஐ கன்வர்ஷன் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் சார்ஜும் கொஞ்சம் அதிகம். ஆனால் இந்த கார்டுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கேஷ் வித்ட்ராயல். கேஷ் வித்ட்ராயலுக்கு 48 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட் இருக்குது. ஆனால் கேஷ் வித்ட்ராயலுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் 300 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் அது ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 1 டைம் ப்ராசஸிங் ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் 48 நாள் வரைக்கும் இந்த 42% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இந்த குரூப்லேயே வந்து இந்த ஒரு கார்டு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கேஷ் வித்ட்ராயல் கொடுக்கறது, மற்ற எந்த கார்டும் கொடுக்கல. ஆனால் இன்ட்ரெஸ்ட் சார்ஜுக்கு வந்து 42% சார்ஜ் பண்ணுறாங்க, அதிகம்தான். ஸோ அப் டு 50 டேஸ் கிரெடிட் பீரியட் வந்து இங்கேயும் உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் கோட்டாக் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபியூயல் சர்சார்ஜ் வெய்வரோட ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி புக் பண்ணிங்கன்னா அங்கேயும் வந்து 1.8% சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சார்ஜ் கிடையாது. ஐஆர்சிடிசி ஆன்லைனில் 1.8%, ஆஃப்லைன் கவுண்டரில் போய் பண்ணால் 2.7% இருக்குது கிரெடிட் கார்ட்ஸுக்கு சர்சார்ஜ். அந்த சார்ஜ் வந்து கோட்டாக்கில் கிடையாது. அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு லிமிட் இருக்குது, 400 ரூபாயோ 500 ரூபாயோ லிமிட் இருக்குது. பட் அது வந்து ஒரு நல்ல ஜெஸ்டர். மற்ற எல்லாருமே வந்து ஐஆர்சிடிசியில் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி புக் பண்ணியிருந்தால் அந்த நொந்து போன அனுபவம் உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நான் கொட்டாக் வந்து ஒரு சிறப்பான பாராட்டு கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த 5 கார்டை நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு எந்த பெஸ்ட் கார்டு, எந்த கார்டு பெஸ்ட் கார்டுங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக வேணுமா, ஐசிஐசிக்கு போகலாம். ஃபியூல் சர்சார்ஜ் வெய்வரும் இருக்காங்க. இல்லை எனக்கு வந்து அடிக்கடி கேஷ் தேவைப்படும், அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணக்கூடாது, நான் ஓரளவுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கொட்டாக் போகலாம். இல்லை எனக்கு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் தான் வேணும்னா இப்போதைக்கு எஸ்பிஐ தான் இருக்குது, வேறு ஆப்ஷன் கிடையாது. இல்லை எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக கிரெடிட் லிமிட் இருந்தாலும் போதும், ஆனால் கிரெடிட் லிமிட் வேணும், என்னால் எஃப்டி நிறைய டெபாசிட் பண்ண முடியாது, 10,000 ரூபா கூட போட முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பைசா பசா ஸ்டெப் அப் கார்டுக்கு தான் போகணும். பட் அதில் ஃபியூயல் சர்சார்ஜ் உண்டு, இஎம்ஐ கன்வர்ஷன் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே வந்து அங்கே இருக்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். மற்றபடி அது ஓகேன்னு தான் தோணுது. 36% கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 5 கார்டையும் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக கம்பேர் பண்ணிட்டோம். எந்த பாயிண்ட்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணணும்னு தோணுச்சோ அதெல்லாம் இங்கே சொல்லியாச்சு. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது வந்து நேயர் விருப்பம், சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்கி நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காப்பாற்றுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.